நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக டூல்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது ஏன்னா நான் வந்துட்டு பீரியாடிக்கலாக சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ அதை காஸ்ட்லியாக இன்வெஸ்ட் பண்ணி ஏன்னா ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுக்க போது நீங்கள் ப்ராப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் ஒரு மூவாயிரம் ரூபா ப்ரஷ் வாங்கினா தான் மேக்கப் வரும்ன்றது கிடையாது முந்நூறுரூபா ப்ரஷ்னையும் வரும் ப்ராடக்ட் ஒழுங்கான குவாலிட்டியில் இருக்கணும் அண்ட் உங்களுடைய டெக்னிக் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படி வச்சுன்னா யூ கேன் நேலிட் வித் நூறுரூபா ப்ரஷ் கூட ஸோ அந்த விதத்தில் நான் வந்துட்டு ஸ்பஞ்சஸ் வந்துட்டு நிறைய அஃபோர்டபிள் பிக்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸில் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக நான் வந்து என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரெனேயோட பியூட்டி ஸ்பஞ்ச் இப்போ நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது ஃபர்ஸ்ட்லி இது வந்து செம பெருசாக இருக்கும் நமக்கு வந்து பிக்காக இந்த பரப்பளவை வந்து கவர் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நிறைய ப்ராடக்டை வந்து குடிக்காது சில ப்ராடக்ட் வந்து சில ஸ்பஞ்ச் வந்துட்டு டைட்டாக இருக்கும் இந்த மாதிரியான பியூட்டி ஸ்பஞ்சஸ் வந்து நீங்கள் தண்ணியில் ஃபுல்லாக முக்கிட்டு புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் டேம்பான கண்டிஷனில் அந்த மாதிரி பண்ணும்போதும் சில ஸ்பஞ்சஸ் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் குடிக்கும் டைட்டாக இருக்கும் ஒழுங்காக பிளெண்ட் பண்ணாது முகத்தை நீங்கள் வச்சு தட்டும் போது ப்ராடக்ட் ஸ்கின்னில் ஓட்டாமல் எல்லாம் ஸ்பஞ்சிலேயே ஓட்டிகிட்டு வந்துடும் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இதில் கிடையாது இதுக்கப்புறம் நான் மார்ஸோட பியூட்டி ஸ்பிலண்டர்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுவும் நல்ல குவாலிட்டியில் இருந்தது அதுக்கப்புறம் ப்ளூம் ஆர் ப்ராஷ் அப்படின்ட்டு ஒரு ப்ராண்ட் அது கூட நல்லா இருக்கும் தாராளமாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குள்ள வந்துடலாம் ப்ரஷுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்டான பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரஷ் கிட்டா வந்துட்டு இந்த ஸ்பிஸ்பியோட ப்ரஷ் கிட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதுல ஒரு பவுடர் ப்ரஷ் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் பேக்கிங் ப்ரஷ் ஐப்ரோ ப்ரஷ் ஒரு பென்சில் பிளெண்டிங் ப்ரஷ் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப்புக்கு போதுமான ப்ரஷஸ் ஸோ இது வந்து ப்ரொஃபெஷ்னலாக அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிகினர் லெவலுக்கு செம்ம செம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கும் காஸ்ட் எஃபெக்டிவும் கூட குவாலிட்டி பக்காவாக இருக்குது நான் ரெண்டு கிட் வாங்கியிருக்கேன் இவங்களு நான் வந்து ஜென்ரலாக என்னுடைய டூட்டோரியல்ஸில் நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ராஞ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பவுடர் ப்ரஷ் தான் காம்பாக்ட் ப்ரஷ் எஃப் ஜீரோ டூ தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் கிட்டாக வாங்குறதுல வந்து அட்வைசபிள் இந்த கிட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிட்ஸ் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணும் மேக்கப் லைனில் இருக்கவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும் இல்லை மேக்கப் பிடிக்கிறவங்களுக்கு ரெகுலராக போடுறவங்க சும்மா ஜாலியாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஹைப் பண்ணி விடுறதுக்கு நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான மேக்கப் ப்ரஷ் கிட் நீங்கள் தாராளமாக வாங்கி தரலாம் ஸோ இந்த ப்ரஷஸ் வந்து செம்ம லைட் வெயிட் இந்த ஹேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளில வராமல் இருக்குது ரொம்பவே ஆகும் நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது ப்ரிசில்ஸ் செம்ம சாஃப்டாக இருக்குது ப்ராடக்ட் நிறையா குடிக்க மாட்டேங்குது எங்களோடய ஐப்ரோ ப்ரஷ்ஷன் என்னுடைய ஃபேவரட் இப்போ நிறைய வந்து அப்படியே எல்லாம் கலந்து கலந்து இருக்குன்றதுனால என்னால் எடுத்து காமிக்க முடியல பட் இந்த கிட்டில் இருக்க எல்லா ப்ரஷஸ்ஸுமே வந்து செம்மையாக இப்பஃபார்ம் பண்ணும் சிந்தடிக் ப்ரஷஸ் ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு லிக்விட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பவுடர் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு மஸ்ட் ஹாவ் ப்ரெஷ் கிட் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி அடுத்தது மார்ஸோட இந்த மல்டி பர்பஸ் ப்ரஷ் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ரஷஸ் வருது வந்து ஒரு கபூக்கி அண்ட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளஷும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு நான் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இதை நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மட்டும் தான் போடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டேன் ப்ளஷ் யூஸ் பண்றதுக்கு பிரான்சர் யூஸ் பண்றதுக்கு கன்சீலர் பிளான் பண்றதுக்கு கன்சீலர் செட் பண்றதுக்கு பவுடர் எல்லாத்துக்குமே லைக் பேஸ்ல இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இதுல பண்ணுவேன் சோ நேம்ல வந்துட்டு இது ஐ ப்ரோ ப்ரஷ் ஐலைனர் ப்ரஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுன்றது கிடையாது வேறு எதுக்கெலாம் நீங்கள் மல்டி பர்பஸ் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணிக்கோங்க மல்டி பர்பஸ் ப்ரஷ் ஃபோர் இன் ஒன் ப்ரஷ் ஒரு சைடு உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் லேன் பண்ணுறதுக்கு ஆர் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரியான ஒரு கப்கி என்ற ப்ரஷ் இன்னொன்று கொஞ்சம் டேப்பர்டாக இப்படி இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் ஆர் பவுடர் செட்டிங் ப்ரஷ் இதே நீங்க வந்து காண்டோர்க்கும் யூஸ் பண்ணலாம் ப்ரஷ் அப்ளை பண்ணவும் யூஸ் பண்ணலாம் ஹைலைட்டர் அப்ளை பண்ணவும் யூஸ் பண்ணலாம் அப்படியே இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு ஐ ஷேடோ ப்ரஷஸ் இருக்கு ஒரு சைடு ஐ ஷேடோ பேக்கிங் ப்ரஷ் ஒரு சைடு பிளைண்டிங் ப்ரஷ் இது வந்துட்டு சிந்தடிக் ப்ரெஷஸ் ஸோ அகேன் இதுலேயும் நீங்கள் வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் கிளி ப்ராடக்ட்ஸ் அந்த பிரஸ்ட் இருக்கும்ல அது கூட நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரஷஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் செம ஈஸியாக தான் இருக்கும் ஆல்சோ இது வெரி வெரி ஹேண்டி லைக் நாலு பர்பஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ரஷ் லைக் குட்டியாக அழகாக காம்பேக்டாக ஈஸி டு ட்ராவல் வித் அந்த மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இட்ஸ் குயிட் அஃபோர்டபுளும் கூட சோ இது வந்து ஒரு மஸ்ட் ஹாவ் ப்ரஷ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கவங்களும் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் வேகா வேகாவோட ப்ரஷஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ ஃபில்லிங் ப்ரஷ் அண்ட் ஐலைனர் ப்ரஷஸ் இது ரெண்டு வந்து என்னுடைய ஃபேவரட் ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல திக்கான டென்ஸ்லி சிந்தடிக் ப்ரஷஸில் இருக்கும் அந்த ப்ரிசில்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஜெல் ப்ராடக்ட் இல்லைனா லிக்விட் ஐலைனர்ஸ் மோஸ்ட்டாக ஜெல் தான் ஜெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஐப்ரோஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பொமேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கான ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த சிந்தடிக் ப்ரஷஸ் வந்துட்டு செம்ம அப்ராப்ரியேட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வெரி வெரி அஃபோர்டபுள் ஐலைனர் ப்ரஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட மல்டி பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேகால் அந்த இந்த ரெண்டு ப்ரஷஸ் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ப்ராஷ் அப்படின்ற ஒரு ப்ராண்ட் ஆயிருக்குன்னே சொல்லியிருந்தால இந்த பியூட்டி ப்ளண்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருந்தால அதே பிராண்டில் ப்ரஷஸும் இருக்கு வெரி வெரி ஹை குவாலிட்டி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களும் ப்ரொஃபஷனல் கிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அப்ரோபிரியேட்டா இருக்கிற மாதிரியான ப்ரஷஸ் வச்சுருக்காங்க வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரஷஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இருக்குது லைக் ப்ரஷ் கிட்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் ப்ரஷஸாகவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பீசஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் பீசஸ் ஃபோர் பீசஸ் த்ரீ பீசஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் காம்போஸில் உங்களுக்கு வந்து ப்ரஷ் கிட்ஸ் இருக்கு இல்லை சிங்கிள் ப்ரஷஸ் கூட நீங்கள் தாராளமாக வந்து பிக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்துட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பிராண்ட் வந்து பாக் பேக் இஸ் டெஃபினட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பி ஓகே மார்ஃபிக்கு ஈக்குவலாக நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் மார்ஃபி ப்ரஷஸ் தான் வந்து பயங்கரமாக ஆஹா ஓஹோ ப்ரஷ் கிட்னா மார்ஃபி ப்ரஷ் கிட் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டைமில் நான் சொல்கிறேன் ஸோ அப்போ வந்துட்டு இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்டில் நீங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்கு அப்ராப்ரியேட்டான ப்ரஷஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி ப்ரஷஸ் வச்சுருந்தது வந்து பேக் இப்போயும் வந்துட்டு அதே நேமோடே அதே பெஸ்ட் குவாலிட்டி ப்ரஷஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க பேக்கோட ப்ரஷஸும் வந்துட்டு ஆப்சுலூட் ஃபேவரட் அதுலேயே உங்களுக்கு நேச்சுரல் ஹேர் ப்ரஷஸும் இருக்குது சிந்தட்டிக் ப்ரஷஸும் இருக்குது டெஃபினட்டாக ஒரு மஸ்ட் ஹேவ் நான் சொல்லுவேன் பேக்லேயும் வந்துட்டு கிட்டாகவும் இருக்குது சிங்கிள் ப்ரஷஸாகவும் இருக்குது பேக்கில் ஒரு சில ப்ரஷஸ் என்னுடைய ஃபேவரட் அது எது நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் பேக்கோட டூ ஒன் நைன் ஒரு ஃப்ளாட் டேப்பர்டு பிளெண்டிங் ப்ரஷ் இது வந்து கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அண்டர் ஐ ஏரியாவை செட் பண்ணுறதுக்கு செம்ம அப்ராப்ரியேட்டான ஒரு ப்ரஷ் இதே நீங்கள் வந்து கான்டோருக்கு யூஸ் பண்ணலாம் அழகாக காம்பாக்டா பட் அட் சேம் டைம் டென்ஸ் அண்ட் சாஃப்ட்டாவும் இருக்கும் என்னுடைய பேக்கோட டூ ஒன் எயிட் இந்த மாதிரி நார்மல் டேப்பர்ட் ப்ரஷ் இதுவும் வந்து நீங்க ஐ செட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் பிளஃபியா இருக்கும் டூ ஒன் செவனா டூ ஒன் நைன் முன்னாடி காமிஷன் அந்த அளவுக்கு வந்து டென்ஸாக இருக்காது கொஞ்சோண்டு ஃபிளஃபியா கொஞ்சம் வைட் ஓப்பனாக இருக்கும் வந்து பவுடர் செட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அகேன் இதுவும் வந்து கான்டோர் பிளெண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு ப்ரஷ் அடுத்தது நார்மல் டேப்பர் ப்ரஷ் இது வந்து பேக்கோட டூ ஃபோர் ஃபைவ் இது வந்து பிரான்சர் அப்ளை பண்றதுக்கு ப்ளஷ் அப்ளை பண்றதுக்கு அண்டர் ஏரியா ப்ரிசைஸாக செட் பண்றதுக்கு நெத்தி பவுடர் செட்டிங் மோஸ்ட்டாக பவுடர் செட்டிங் வந்துட்டு அழகா குயிக்கா டக்கு டக்குன்னு டச் அப் பண்றதுக்கு சூப்பர் எஃபிஷியண்ட்டா அழகான சைஸில் பர்ஃபெக்டாக வந்துட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரஷ் ஐ அப்சல்யூட்லி லவ் தீஸ் த்ரீ ப்ரஷஸ் நான் அது ப்ரைடல்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல என்னால் இந்த மூணு ப்ரஷஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் ஈஸியாக இருக்குச்சு என்னுடைய வேலையை ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட் மேக்கப் ப்ரஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெனே ரெனேயில் வந்துட்டு பெஸ்ட்டு குவாலிட்டி சம அழகான ப்ரெஷ்ஷஸ் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க அண்ட் அதை குவைட் அஃபோர்டபுளும் கூட அது வந்து கிட்லியும் இருக்குது தனித்தனியாகவும் இருக்குது அதில் வந்து பவுடர் ப்ரஷ் இஸ் மை ஃபேவரட் அப்படியே தொடுறதுக்கே சாஃப்டா ஸ்பஞ்சியா ஸ்பன்ஜி சொல்ல மாட்டேன் அப்படியே ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ப்ரஷ் இது இந்த பவுடர் ப்ரஷ் ஐ ரியலி ரியலி லைக் இது வந்து பிரான்சர் நான் மோஸ்ட் ஆஃப்ஸருக்கு தானா ஏன்னா நான் வந்து பவுடர் பஃப் தான் வந்துட்டு பவுடருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் பஃப் ஆர் இந்த மாதிரி பியூட்டி ஸ்பன் ஸ்பஞ்சஸே ஸோ பிரான்சர் ப்ளஷ் அதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்குலாம் செம்ம அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளஃபி ஃப்ளஃபி சாஃப்ட் ஹெடெட் பவுடர் ப்ரஷ் அண்ட் அவங்கள்திலேயே நான் சொன்ன மாதிரி கிட்டும் இருக்குது கிட்டும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் எல்லா ப்ரஷஸ்ஸுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் நான் காமிச்ச லைக் பேக் ப்ரோ ஆர்டே அடுத்தது நான் காமிக்க போகிறேன் பியூட்டி இவங்களுடைய ப்ரஷஸ்லாம் விட இந்த ப்ரிஸில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் டெஃபினட்டா மஸ்டா நெக்ஸ்ட் அப் வி ஹாவ் கஃப்ஸ் அண்ட் லேஷஸ் ப்ரஷஸ் இவங்களுடைய ப்ரஷஸ்ஸும் சூப்பராக இருக்கு அதில் முக்கியமாக இந்த ப்ரஷ் இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான டேப்பர்ட் ப்ரஷ் டென்ஸ்லி பேக்டு ப்ரஷ் இதுவும் வந்துட்டு நீங்க அண்டர் ஐ செட் பண்ணுறதுக்கு இந்த வாய்ஸ் இருக்க ஏரியா லைக் ப்ரிசைஸான ஏரியாஸை வந்துட்டு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வச்சு செட் ஆர் பவுடர் ப்ராடக்ட்ஸ் வச்சு செட் பண்றதுக்கு கான்டோர் பண்றதுக்குலாம் வந்து சூப்பர் அப்ராப்ரேட்டா இருக்க மாதிரியான ஒரு ப்ரஷ் ரியலி லவ் திஸ் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ப்ரஷஸ் வச்சுருக்கேன் பட் திஸ் இஸ் தி மோஸ்ட் யூஸ்டு ப்ரஷ் இதில் இவங்களுடைய பவுடர் ப்ரஷ் கூட நல்லா இருக்கும் வெயிட் பவுடர் ப்ரஷ் ஸ்விஸ் பியூட்டியோட பவுடர் ப்ரஷ் விட கொஞ்சம் குட்டி பட் வெரி சிம்பிளர் டு இட் அகெயின் நீங்கள் வந்துட்டு ப்ரிசைஸான ப்ளஷ் அப்ளிகேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பவுடர் செட் பண்ணுறதுக்கு காம்பாக்ட் செட் பண்ணுறதுக்கு ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுடைய பவுடர் ப்ரஷும் நல்லாயிருக்கு ப்ரோஆர்டேல வந்துட்டு ஹேண்ட்ஸ் டவுன் தி பெஸ்ட் ப்ரஷ் ப்ரோஆர்டேன்னு கிடையாது இருக்கிற எல்லா ப்ராண்ட்ஸ்லையுமே நான் வந்துட்டு ஐப்ரோ ஃபில் ஃபில்லிங் ப்ரஷஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு பிடிச்சது வந்து ஆர்டேயோட பிஇ டுவெண்ட்டி செவன்

எப்படி சொல்றது ஐப்ரோஸ் இப்படி இப்படி வச்சு நீங்க டக்குன்னு பண்ணி முடிக்கிறது எப்படி இருக்கு ஆர் இந்த மாதிரி லாங்கா இருக்கும்போது அந்த ஒரு சப்போர்ட் வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் குட்டியா இருக்கும்போது அது எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆகாது இது வந்து கரெக்டாக என்னுடைய ஐப்ரோஸை வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற லென்த்தில் இருக்கு ப்ரொவாட்டையோட பிஇ டுவெண்ட்டி செவன் என்னுடைய அப்ஸ்லயூட் ஃபேவரேட் எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே என்னுடைய ஐப்ரோ ப்ரஷஸ் பத்தி நான் பேசும்போது இதை பத்தி பேசியிருக்கேன் இதை பத்தி காமிச்சிருக்கேன் இதை காமிச்சிருக்கேன் ஐ ஹைலி 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 இன்சிஸ்ட் யூ ஆன் கெட்டிங் திஸ் ஓகேவா கண்டிப்பாக கண்டிப்பா வச்சுக்கோங்க இதுவே நாலு ப்ரஷ் வச்சிருக்கேன் நான் எங்க இதை வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போறாங்கன்னு பயந்து ஒரு நாலு ப்ரஷ் வாங்கி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆ ah, डेफिनेट must பவுடர் பஃப்லா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு ரேண்டமா Amazonல சும்மா ஒரு ஆறு பஃப் முந்நூறுரூபா ரூபாய் நாலு பஃப் இரநூறுபா இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் வாங்குறது தான் அதை வச்சு தான் நான் என்னோடய அண்டரை ஏரியாலாம் வந்து நான் இப்போ செட் பண்ணிட்டுருக்கேன் வாய்ஸ் இருக்க ஏரியாலாம் பவுடர் வச்சு பேக் பண்ணுறது அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி இதே டேம் பியூட்டி ஸ்பஞ்சை வச்சு தான் நான் வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருந்தது உண்டு பட் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி பவுடர் ஸ்பஞ்சஸ் அதுவும் ட்ரையாங்கிள் ஹெட்டில் இருக்கிறது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து ரேண்டம் தான் ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ண எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரியான ப்ரெஷ்ஷஸ்னு காமிச்ச ப்ரெஷஸஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ப்ரஷ் பஃப் எல்லாத்தோடையும் எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஆஃபர் இருக்கும்போது நல்ல டீலில் இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது தேவையோ அதை பிக் பண்ணிக்கோங்க எதை எப்படி மல்டி பர்பஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க இதோட நான் கிளம்புறேன் உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் And you ain't got to try to walk Number one fan, you're side of your blood Got me